வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஒரு 3 HP சோலார் பம்பிங் சிஸ்டங்க. இது வந்து திருச்சி துவாக்குடி பக்கத்தில் இருக்கிற தேவராயநேரி அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் போட்டிருக்கோம். இந்த வில்லேஜில் பார்த்தீங்கன்னா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் மின்சார போஸ்ட் எதுவும் இல்லை இப்போ நம்ம போட்டிருக்கிற இடத்துல. அதனால் இங்கே வந்து தனியாக ஒரு 5 ஏக்கரில் ஒரு ஃபார்ம் வைக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் பாறைகள் நிறைந்த பகுதி தான், அதனால் இங்கே வந்து மரக்கன்றுகள் வைக்கலாம் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற ஒரு யோசனை. அதனால் இங்கே இருக்கிற போர் போட்டு இந்த போர்லேருந்து தண்ணி எடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன குளத்துக்கு கொண்டு போய் அங்கேருந்து எல்லா இடத்துக்கும் பாசனம் பண்ணுற மாதிரி தான் இங்கே யோசனை பண்ணியிருக்காங்க. இங்கே நம்ம போட்டு கொடுத்துருக்குற இந்த சோலார் பேனல் வந்து இதுவும் நம்ம பேனசோனிக்கில் தான் போட்டு கொடுத்துருக்கோம். ரொம்ப ஹை எஃபிஷியன்சி பேனலு. இந்த சோலார் பேனலில் சுற்றி இங்கே இருக்கிற அவங்களோட லேண்டை சுற்றி ஃபென்சிங் போட்டிருக்காங்க. நம்ம அன்றைக்கி போட்ட அன்றைக்கி நல்ல கருமேக வந்தும் கூட நல்லா அருமையாக வேலை செஞ்சது. சோலார் பேனலில் வந்து ஒரு மாற்று கிரகத்தில் போய் சோலார் பேனல் போட்ட மாதிரி தான் இங்கே இருக்கிறது. அப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா பம்பு வந்து பம்பிங் பெர்ஃபார்மன்ஸு ஃபுல்லாக அந்த இடம் பூரா தேவையான அளவுக்கு தண்ணி பாய்கிற அளவுக்கு இருக்குது. அங்கேயே ஒரு சின்னதாக ஒரு ரூம் ஒன்று போட்டிருக்குறாங்க. அந்த ரூமுக்கு போட்டிருக்கிற கரண்ட்டும் நம்ம சோலார் பேனல்லே பண்ணுற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த போர் வந்து 400 அடி போட்டிருக்காங்க. நம்ம அந்த 3 HP பம்பு வந்து 230 அடி ஆழத்தில் வச்சுருக்குறோம். நல்ல டெலிவரி இருக்குது. நீங்கள் பார்க்குறபடி சூரியனே கண்ணுக்கு தெரியல, ஃபுல்லாக மேகமாக தான் இருக்குது. கருமேகமும் வெள்ளை மேகமும் சேர்ந்து சூழ்ந்து இருக்குது. அங்கே 27 பாயிண்ட், அதாவது மினிமம் பாயிண்ட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்குது. அப்பயும் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் கூட அதோடய பம்பு கரண்ட்டில் சூரிய வெளிச்சம் இல்லாமல் நின்று போச்சு அப்படிங்கிறது இல்லை. இந்த ரூமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெடிமேடு காம்பவுண்டு வச்சு பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு பேனல் தான் கொடுத்துருக்குறோம். அந்த ஒரு பேனல் இந்த சார்ஜ் கண்ட்ரோலர் மூலிமா அந்த 100 AH பேட்டரி சார்ஜ் பண்ணிடுது. இந்த இது வந்து ஒரு 400 வாட்ஸ் இன்வெர்ட்ருங்க. இந்த ஒரு பேனல் ஒரு பேட்டரி இந்த 400 வாட்ஸ் இன்வெர்ட்ரு வந்து 2 லைட்டு ஒரு ஃபேனு செல்ஃபோன் சார்ஜு எதாவது வந்த அப்போனா தங்கும்போது நமக்கு தேவையானதுக்கு கொடுத்துருக்கோம். ரொம்ப கம்மி விலையில் இதை ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். உள்ள வயரிங்கும் நம்மளே பண்ணி கொடுத்துட்டோம். ஏன்னா நம்ம திரும்ப அதுக்கு ஒரு வயரிங்கெல்லாம் எலக்ட்ரிஷியன் அழைச்சிட்டு வர முடியாது அப்படின்ட்டு ரெடிமேடு காம்பவுண்ட்லேயே இந்த சுற்றி இருக்க ஷெட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. ரொம்ப வேகமாகவே ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்க. ஒரு 2 நாளைக்குள்ளே அந்த எல்லாம் முடிஞ்சிருச்சு. அது மாதிரி தண்ணியோடைய இறைப்பு திறனும் வெயில் அடித்தா நல்லா கடுமையான வேகத்தில் வர மாதிரியும் மேகம் வரும்போது கொஞ்சம் வேகம் குறைஞ்சி ஆனால் அந்த பைப்பில் முழுமையான அளவுக்கு வந்துக்கிட்டே இருந்தது. நம்ம 1.5 இன்ச் டெலிவரி கொடுத்துருக்கோம். 1.5 இன்ச் நல்லா ஃபோர்ஸாக வந்துக்கிட்டே இருக்குங்க தண்ணி. ஒரு நிமிஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 140 லிருந்து 150 லிட்டர் வருது. 10 நிமிஷத்துக்கு 1500 லிட்டர்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மணி நேரத்திற்கு கிட்டத்தட்ட 6 மல்டிப்ளை பண்ணுங்கள், ஒரு 8000 லிட்ரு 9000 லிட்ரு அளவுக்கு நமக்கு தண்ணி கிடைக்குது. சோலார் பம்பை பொறுத்த வரைக்கும் இது வந்து எப்படி பாசனம் பண்ணுறது அப்படின்றதில் ஒரு முறைகள் வேறு இருக்குது. நிறைய பேர் நம்ம நினைக்கிறாங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் பம்பு மாதிரி நம்ம நினச்ச நேரம் போட்டுக்கொடணும், நினச்ச நேரம் பாசனம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் இந்த கால்குலேஷன் எப்பயுமே பண்ணிக்கோங்க. என்னென்னா ஒரு மணி நேரத்துக்கு 9000 லிட்ரு, குறைஞ்சபட்சம் சூரிய மின்சக்தி முழுமையாக கிடைக்கக்கூடிய நேரம் காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 3 மணி வரைக்கும். அப்போ 6 மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 50000 லிருந்து 55000 லிட்ரு நமக்கு கிடைக்கும். இந்த 55000 லிட்ரில் இப்போ நவீன பாசன முறைகளில் வந்து ஒரு மரக்கன்றுக்கு 10 லிட்டர், ஒரு மரத்துக்கு 100 லிட்டர் இந்த மாதிரி கணக்கில் தான் இப்போ பாசனம் பண்ணுறோம். அதில் ஆட்டோமேட்டிக் ட்ரிப் இரிகேஷன் எல்லாமே வந்துருச்சு. இந்த மாதிரி இப்போ தென்னைக்கு பார்த்திங்கன்னா வளர்ந்த தென்னைக்கு ஒரு நாளைக்கு 200 லிருந்து 250 லிட்டர் இப்படி இந்த கால்குலேஷனில் நம்ம பண்ணும்போது சோலார் பம்பிங் சிஸ்டத்தை நம்ம 100% சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். வெயில் ஏற ஏற உங்களுக்கு அதிகமான பாயிண்ட் கூடும், தண்ணியோட இறைப்பு திறனும் அதிகமாக போய்கிட்டே இருக்கும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. வெயில் இல்லைன்னா கொஞ்சம் வேகம் குறையும். சாயங்காலம் வெயில் கம்ப்ளீட்டாக குறைஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு தண்ணி ஆட்டோமேட்டிக்காக நின்று போயிடும். மறுநாள் காலையில் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஆன் ஆகிடும். நம்ம போய் ஆன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லாமல் இருக்கும். ஆக இந்த பம்பை வந்து நீங்கள் ஆன் பண்ணாமல் விடலாம் அப்படின்னு கிடையாது. வேணும்னா அது சேஃப்டி பட்டியும் வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு 5 மணி போல் நீங்கள் அந்த இன்வெர்ட்டரை ஆஃப் பண்ணிக்கோங்க. எப்பயுமே இது மாதிரி குளம் வெட்டி அந்த குளத்தில் வரக்கூடிய தண்ணியை சேகரம் பண்ணி அதுக்கப்புறமா அதை நம்ம பயன்படுத்தும் போது நிச்சயமாக நமக்கு தண்ணீர் பற்றாக்குறையே இருக்காது. இயற்கையான வழிகளில்
நம்ம சூரியசக்தி மூலமாக நீர்ப்பாசனம் பண்ண முடியும், விவசாயத்தையும் பண்ண முடியும். ஏன்னா அணுசக்தி மின்சாரத்தின் மூலமாகவோ, இல்லை நம்ம வந்து நிலக்கரியை எரிப்பதன் மூலமாகவோ, இல்லை நம்ம டீசல் பெட்ரோல் மூலமாக ஃபாசில் ஃபியூயல்ஸ் மூலமாகவோ நம்ம ஒரு மின்சாரத்தை உற்பத்தி பண்ணும்போது கிட்டத்தட்ட மின்சக்தி வாங்குறதுக்கு 8 ரூபா வரைக்கும் ஆகுது. நம்ம மின்சார வாரியம் வெளிநாடுகள்லேருந்து, வெளி மாநிலத்திலேருந்து, இல்லை தனியார் நிறுவனங்கள்லேருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 ரூபாய்க்கு வாங்குறாங்க. ஆனால் சூரிய மின்சக்தி உற்பத்தி வந்து ஒரு யூனிட்டு 3 ரூபாய்க்கு நம்மளால் உற்பத்தி பண்ண முடியும். இந்த மாதிரி போகும்போது அதுவும் எந்த விதமான கரியமில வாயுவும் நம்ம வளிமண்டலத்தில் போகாமல் நம்மளால் சுத்தமான ஒரு எரிசக்தியை உற்பத்தி பண்ண முடியும். இது மாதிரி 2-3 விஷயங்கள் இதில் சாதகமான விஷயங்கள் இருக்குது. ஒரே ஒரு பாதகமான விஷயம் என்னென்னா, நீங்கள் நினச்ச நேரத்தில் பம்பை ஆன் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. பகல் நேரத்தில் நல்ல வெயில் காலங்களில் காலையில் ஒரு 7 மணியிலிருந்து சாயங்காலம் ஒரு 5 மணி 5.5 மணி வரைக்கும் பம்பு ஓடும். மழை காலங்களில் காலையில் 9 மணியிலேருந்து 2:30 3 மணி வரைக்கும் உங்களுக்கு பம்பு ஓடும். அப்போ ஒரு நாளைக்கு 50,000 லிட்ரு, ஒரு நாளைக்கு 60,000 லிட்ரு, இந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கிட்டு ஒரு மரத்துக்கு 10 லிட்டர் அப்படின்னா 1000 மரத்துக்கு 10,000 லிட்டர் அந்த மாதிரி நீங்கள் கணக்கு பண்ணணும். ஒரு 5 ஏக்கரில் ஒரு ஏக்கரில் வந்து 100 150 மரம் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா 5 ஏக்கருக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஒரு 700 மரம், இந்த மரத்துக்கு இவ்வளோ சாகுபடி பண்ணணும், இவ்வளோ ஸ்ப்ரிங்க்ளர் போடணும் அப்படின்ற கணக்கு பண்ணிக்கிட்டு சோலார் பம்பிங் சிஸ்டத்துக்குள்ளே போகும்போது 100% சக்ஸஸ்ஃபுல்லான சோலார் பம்பிங்கை நம்ம போக முடியும். பழைய முறைப்படி நான் வாய்க்கால் பாசனத்தில் பண்ண போகிறேன் அப்படின்னா தண்ணி அதிகமுள்ள இடங்களில் பிரச்சனை இல்லை. இப்போ தஞ்சாவூர், கும்பகோணம் ஒரு சில பகுதிகளெலாம் தண்ணி வந்து 40 அடி 50 அடியில் கிடைக்குதுன்னா ஆற்றுப்பாசனம் இருக்குது அப்படின்னா பரவாயில்ல. கண்மாய் பாசனங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வாய்க்கால் மூலமா தண்ணி பாசனம் பண்ணலாம். ஆனால் குழாய் மூலமா பாசனம் பண்ணும்போது, சொட்டு நீர் பாசன முறைகளில் பண்ணும்போது, இப்போ சிவகாசி, தருமபுரி, இப்போ திருநெல்வேலி ஒரு சில இடங்களில் தண்ணீருடைய அளவு ரொம்ப கம்மி, 1000 அடியில் போய் தண்ணி எடுக்கிறோம். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் நவீன முறைகள் மூலமாக கிடைக்கக்கூடிய கொஞ்சம் தண்ணீரையும் அதிகமாக பயன்படுத்தும் போது இப்போ இந்த மாதிரி பம்புகளெல்லாம் நீங்கள் 10 ஏக்கர் வரைக்கும் மரக்கன்றுகளை வளர்த்து நம்மளால் சாகுபடி பண்ண முடியும். அதனால் இந்த பம்பு திருச்சியில் போட்ட 3 HP பம்பு கிட்டத்தட்ட 50 பாயிண்ட் அன்னைக்கே போயிட்டு ரொம்ப அற்புதமாக ஒர்க் ஆணிச்சு, நல்ல தரமான பேனல், தரமான டிரைவு, தரமான பம்பு செட்டு போட்டு கொடுத்துருக்கோம். எங்களுடைய இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், வேண்டப்பட்டவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே அந்த சிவப்பு கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு அப்பப்போ வந்து சேரும்.